ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு அருமையான சுவையான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து முதல்ல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கறணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அந்த மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து லைட்டாக பொடி மாதிரி அரைச்சிக்கணும். வரமிளகாய் வறுத்த எண்ணெயிலேயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து மல்லி தேவையான அளவு மல்லி இலை கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு கிளறி விட்டுக்கறணும். இது கூட இப்ப தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளியை ஆட் பண்ணிட்டு அதையும் லைட்டா நம்ம என்ன செய்யணும், கிண்டி விட்டுக்கறணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரையிலும் அதையும் சேர்த்து கிளறி விட்டு போறோம். அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தேன் சில்லி ஃபிளாக்ஸ் வந்து சேர்த்துக்கணும். அதுல வறுத்து அரைச்சு வச்சிருந்த சில்லி ஃபிளாக்ஸ் அதுல சேர்த்து மொத்தமா எல்லாத்தையும் கிளறி விட்டு போறோம். கூட நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கறணும். அப்புறம் இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்டா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணணும். நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணி இதை வந்து செய்யறேன். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் போட்டு இதை செய்யுங்க. கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வேக வச்சுக்கணும். ஒரு கொதி வந்த உடனே பார்த்து இறக்கிடணும். இப்போ நம்மளோட அருமையான சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிருச்சு.